பரலோகின் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த இதுவயலோகின் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே ஏகோவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே ஏகோவாசிக்கேனு ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 35 வசனம் வாசிங்க. இயேசு சொல்றாரு, வானமும் பூமியும் நாம் ஏற்கனவே சங்கீதத்தில் வாசித்தோம், அது பழமையாய் போகும், ஒரு சூளை போல் அது என்ன செய்யும், அதாவது அது மாறிப்போகும். தே வில் பி சேஞ்சு, தே வில் பி ஒன்டே ரினோவேட்டட். கத்தரால் அது சீர்படுத்தப்படும். அது பழமையாகிட்டே வருது. ஒரு நாள் அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனை கத்தர் கொடுப்பா. 1000 வருட அரசாட்சியில் சூரியனில் ஒரு மாற்றம் உண்டாகும். இப்போ சூரியன் ஆண்டவர் படைத்த அந்த ஒர்க்கை பண்ணி கொண்டிருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்டில் அது இல்லை. அவேத்தில் வாசி, இதே சூரியன் தான் ஆண்டவர் ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் இப்பொழுது கொடுக்கக்கூடிய இந்த பகல் வெளிச்சத்தை விட 7 மடங்கு வெளிச்சம் என்ன செய்யுமா, என்ன செய்யும். அப்போ சூரியன்ல ஒரு சுத்திகரிப்பு வேலை நடக்கிறது. அப்போ கேட்கலாம், ஐயோ இந்த வெயிலையே தாங்க முடியல, இந்த சம்மரை இந்த வெயில தாங்க முடியலையே, இதை விட 7 மடங்கு வெயில் இருந்தால் கொளுத்தி நாமெல்லாம் நடந்து போயிட்டுருக்குமே. ஒரு காலத்தில் இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னால் இந்த சம்மர் டைமில் வந்து அந்த வெயிலுடைய உஷ்ணத்தை மக்கள் கணக்கிடும்படி ரோட்டில் ஆம்லெட் போடலாம் என்று சொல்லி ஸ்தோத்திரம், அதுக்கு தீயெல்லாம் தேவையில்லை. ஆம்லெட் போட்டாச்சுன்னா வெயிலில் என்ன செய்யுது, வேகுது. அவ்வளவு சம்மர் அந்த காற்று அவ்வளவு சூடாக இருக்குது என்பதை சொன்னார்கள். உண்மை. இன்னும் சில வாரங்கள் அப்படிப்பட்ட உஷ்ணத்தை நாம் சந்திப்போம். அப்படினால் இதை விட 7 மடங்கு உஷ்ணம், அதாவது சூரியன் வெளிச்சம் கொடுக்கும் என்றால் அது மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும் என்று தோன்றலாம். ஆண்டவர் சொன்னாரு, பகல் வெயிலாயில் உன்னை நினைச்சதில்லை. 1000 வருட சாட்சியில சூரியன் இப்பொழுது இருக்கிற வெளிச்சத்தை விட 7 மடங்கு அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் என்று ஏசாயாவிலே எழுதி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோல சந்திரன் அது இப்போ கொடுக்கிற வெளிச்சத்தை விட 7 மடங்கு வெளிச்சம் கொடுக்கும். பூமியில் பல மாற்றங்கள் வரும். ஆதாமின் காலத்தில் அவன் பாவம் செய்வதற்கு முன்னால் உள்ள பூமி எப்படி இருந்துச்சு, எப்படி பலன் கொடுத்துச்சு. இன்றைக்கு பூமியெல்லாம் சீர்கட்டு கிடக்கிறது. பூமியில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் உப்பு நீர்கள், பால் நிலங்கள், விதைக்கிறதுக்கேற்ற அறுவடை வரல, வறட்சி, கேசு சாவ இருக்கு. ஆனால் இந்த பூமி சீர்படுத்தப்படும். The earth will be healed by God. It will be renovated by God. அப்போ பூமி தன் பலனை கொடுக்கும், செழிப்பு உண்டாகும். இதை குறித்து ஏற்கனவே பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற. ஸோ வானமும் பூமி ஒழிந்து போகும், மாற்றப்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு காலத்திலையும் என்ன வராது, என்ன வரா சொல்லுங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. இதை லூக்கா, மார்க்கு மற்றும் யோவான் அனைத்து வரும் இதே வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்.
கர்த்தருடைய வார்த்தை இனச்சியாதே மாறாதே. கர்த்தருடைய வார்த்தையை மாற்ற நினைக்கிறவனை கடுமையாய் தண்டிப்பேன் என்று வேதாகமத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். எவனாயிலும் இந்த வார்த்தையை மாற்ற நினைப்பான் என்றால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாதைகளால் அவன் வாதிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அது சத்தியம். சத்தியம் 1000 ஆண்டு கழித்தாலும் சத்தியம்தான். பொய் தான் பல உருமாற்றங்கள் அடையும். மனுஷன் ஏற்றுகின்ற சட்டங்கள் இன்றைக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கலாம். அந்த சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கிறது, அதுக்கு ஆல்ட்ரேஷன் வேண்டும் என்று இன்றைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் திருத்துவார்கள். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சில சட்டங்களை ஏற்றுவார்கள். அடுத்த அதிகாரத்தில் வருகிறவர்கள் அந்த சட்டத்தை என்ன செய்வாங்க? மாற்றுவார்கள். பட் தேவனுடைய வார்த்தை என்பது இட் இஸ் காட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் பியூர் வேர்ட்ஸ். அதில் கலப்படம் கிடையாது, அதில் ஆல்ட்ரேஷன் வருவதற்கு அவசியம் கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒரு முறை அல்ல, 7 தரம். ஒரு வெள்ளியை ஸ்தோத்திரம் புடமிட்டு ஸ்தலத்தில் புடமிட்ட பின்பு அந்த வெள்ளியில எந்த கழிம்புகளும் எந்த மற்ற உலோகங்களும் இணைச்சியாதே இருக்காது. அதுபோல உள்ள சுத்த வார்த்தைகள், பியூர் வேர்ட்ஸ், அதில் எந்த கலப்படம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சமூலமும் சத்தியம், அதில் மாய்மாலம் கிடையாது, அது உண்மை. உண்மை எத்தனை ஆண்டு தாண்டினாலும் அது உண்மைத்தான். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் கூறுகிற வார்த்தை என்ன? பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக என்ன செய்யும்? என்ன செய்யும்? மாறிவிடும். ஆகையால் பொய்யையே பேசுங்கள், பொய்யே திரும்ப திரும்ப பேசுங்கள், பொய்யை அடித்து பேசுங்கள், உறுதியாய் பேசுங்கள். எவ்வளவுதான் பொய்யை பேசினாலும் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அது ஒரு பெரிய அடைக்கலத்தை போல் உருவாக்கினாலும் ஒரு கல்மலை அனுப்புவார். அப்பொழுது பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை என்ன செய்யும்? அடை என்ன செய்யும்? அழித்து போடும். பொய் பேசுகிறவர்களுக்கு ஆண்டவர் விரோதி. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக, அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, பொய் சொல்லுகிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். வேதத்தில் கடினமான வார்த்தைகள் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தைகள் உண்மையானது. ஆகினாலே ஆண்டவருடைய வார்த்தையை அழிக்கவும் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போக செய்யவும் சாதாரண மனிதர்கள் அல்ல, பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் முயற்சித்தார்கள். அவர்கள் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கு என்ன செய்து நிலைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக ஒரு பெரிய தத்துவ ஞானியாகிய வால்டேயர் ஸ்தோத்திரம் ஒரு முறை சொன்னாராம், நான் மறித்து போகக்கூடிய என்ன ஒரு 100 ஆண்டுகளில் வேதாகமத்தை பார்க்கலாம், மியூசியத்தில் தான் என்ன செய்ய முடியும். அவ்வளவு பழமையான புஸ்தகம், விஞ்ஞான புஸ்தகங்கள் மக்கள் விரும்புவாங்க. ஆனால் வேதாகமத்தை என்ன 100 ஆண்டு கழித்து பார்க்கணும்னு சொன்னாச்சுன்னா அது மியூசியத்தில் தான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன்னா அது மக்களால் நிராகரிக்கப்படும், அது பழமையான புஸ்தகம் என்று கருதப்படும், அது ஒரு தள்ளுபடி ஆகமத்தில் சேர்க்கப்படும், உலகத்தில் மக்கள் பைபிளை விரும்ப மாட்டார்கள் என்று அவர் சொன்னார். அவர் ஒரு தத்துவ ஞானி, தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அவர் சொன்ன அதே 100 ஆண்டில் கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக, அவருடைய அந்த வீட்டை அவர் இந்த பிரான்ஸ் பைபிள் சொசைட்டி அவருடைய வீட்டை விலைக்கு வாங்கி அதையே வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெட் குவார்ட்டராக மாற்றினது. சரித்திரத்தில் பார்க்கும்போது டயோக்ரிஷன் என்று சொல்லக்கூடிய ரோம மன்னர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதாகமத்தை முழு ரோம தேசத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான வேதாகமத்தை நடு வீதியில் போட்டு எரித்தார். அந்நாட்களில் வேதாகமம்
ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்தது. வேதாகமத்தை வீட்டில் வைத்திருந்தால் அவர்களுக்கு சிறைச்சேதம், வேதாகமத்தை வாசிக்கிறவர்களுக்கு தண்டனை, வேதாகமத்தை யாருடைய வீட்டிலாயில் இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று நாடு கடத்தப்படுவார்கள், வேதாகமம் இருக்கிற வீடு என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த வீடு தீக்கு இரையாக்கப்படும். இப்படியெல்லாம் கட்டளை பிறப்பித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை அழித்து விட்டால் கிறிஸ்தவர்களை இந்த உலக சரித்திரத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? அழித்து விடலாம். த ரோமன் எம்பரர் டயோக்லிஷியன் பர்ன் தௌசண்ட்ஸ் ஆஃப், அதாவது புஸ்தகத்தை பறித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றி கொடுமைப்படுத்தினான். அவன் இல்லாமல் போனான். ஆனால் வேதம் இன்றைக்கும் உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களை பார்க்கிறோம், எல்லா ரிலிஜியஸ் புஸ்தகத்தை பார்க்கிறோம், அதிகமான லாங்குவேஜஸ்களில் பிரிண்ட் பண்ணப்பட்டு உலகமெங்கும் உலாவி வரக்கூடிய ஒரு புஸ்தகம் உண்டானால் கத்தோலிக்க புஸ்தகம் தான். சில மார்க்கெட், சில ரிலிஜிய பகவத்கீதை என்று சொன்னால் அது எத்தனை லாங்குவேஜில் உருவாக்கப்பட்டது, எத்தனை நாடுகளுக்கு அது கடந்து போயிருக்கிறது என்று சொன்னால் மிக சொற்பம். குரான் என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகம் கூட, குறிப்பாக ஸ்தோத்திரம், அதுவும் கத்தருக்கு மைமுண்டாவதாக ஐரோப்பிய சில லாங்குவேஜஸில் தான் போயிருக்கு. ஆனால் வேதாகமும் கிட்டத்தட்ட 3445, அதாவது 3415 லாங்குவேஜஸ்களில் புதிய ஏற்பாடு புஸ்தகமாக சின்ன சின்ன நிலையில் அதிகமாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. முழு வேதாகமும் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 710 லாங்குவேஜஸ்க்கு மேலே முழு வேதாகமும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. வேற எந்த ரிலிஜியஸ் புஸ்தகங்களும் என்ன விஞ்ஞான புஸ்தகங்களும் இவ்வளவு காப்பீஸ் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதுக்கு எடுத்து செல்லப்படவில்லை. ஆனால் எந்த புஸ்தகமும் சந்திக்க கூடாத அளவுக்கு எதிர்ப்புகளை, என ரோம மன்னனே எதிர்த்து இதை தீயிட்டு எரித்து இதை அந்த ரோம பேரரசு எங்கும் இல்லாமல் ஆக்கணும், முழு உலகத்தில் இந்த வேதாகம் இருக்கக்கூடாது என்று சொல்லி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அழிக்க முற்பட்ட போதிலும் இன்றைக்கு இந்த வேதாகமத்தை தடுக்க முடிந்திருக்கிறதா? சில கம்யூனிஸ்ட் நாடுகள், சீனா போன்ற நாடுகள் வேதாகமத்தை தங்கள் பட்டணத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது என்று சட்டமிட்டதினால் அங்கே கிறிஸ்தவர்கள் இல்லையா? அங்கே சபைகள் வளரவில்லையா? இன்றைக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி சைனா என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை, இதை யாரும் தடுக்க முடியாது, இதை யாரும் அழிக்கவும் முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சத்திய வார்த்தை, உண்மையே உண்மை என்று சொல்லும், யாரையும் மறைக்காது. தாவீது தேவனுக்கு பிரியமானவன் தான், ஆனால் அவன் செய்த தப்பு மறைச்சிருக்கலாம், கடவுள் நினைச்சா மறைச்சிருக்கலாம், அதையும் ஓப்பனாக சொல்கிறார், ஏன்னா உண்மையை சொல்வது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை சமூலமும் சத்தியம், வானம் ஒழியலாம் பூமி ஒழியலாம், ஸோ கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள நித்தியமான எங்கள் பரமபிதாவே, நீடித்த ஆயுசுடையவரும் நித்தியவாசியமாகிய ஆண்டவர், நித்தியமானவர், எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்களை யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. உங்களுடைய முயற்சிகள், தேவைகள், பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.